डियर स्टूडेंट्स इन नम्बर पाक पाती बिजन लवल सेकंड यूनिट कवरा पाती पर्फमेंस आफ कॉन्ट्रैक्ट डिस्चार्ज आफ कॉन्ट्रैक्ट ब्रीच आफ कॉन्ट्रैक्ट अंड रेमडी क्वासी कॉन्ट्रैक्ट नम्बर वन बै वन बिलो पाक पाती फर्स्ट पाती पर्फमेंस आफ कॉन्ट्रैक्ट पर्फमेंस कॉन्ट्रैक्ट पे नम्बर कुछ व्रीव पाकल इन जनरल अन अग्रीमेंट बिटवीन टू पार्टी दट क्रियेट्स लीगल आप्लिकेशन and is enforceable by law is a contract for entering into a contract there are certain essentials there and the essential enna nanradha nama onnu onna paakalam adhavadhu poduva contract na enna nu paathina iruvar alladhu iruvarku merpattor thanaga mun vandu inaindhu seyalpadradhu inaindhu oppandathil eedupadradhu paathina contract nu solluvom andha contract la vandu offer a irukum seri accept a irukum beneficial irukku पाती सम इंटरमेंट कॉन्ट्रैक्ट और प्रॉपर कॉन्ट्रैक्ट नम्बर अभी फर्स्ट पाती अग्रीमेंट बिटवीन टू पार्टी कॉन्ट्रैक्ट पाती पार्टी इंड कक्षा ओपंदो कक्षा ईपा सो और कॉन्ट्रैक्ट रे पार्टी अगर कॉन्ट्रैक्ट सो नेक्स्ट पाती द इंटेंट ऑफ लीगल ऑब्लिगेशन सो इंटेंट ऑफ लीगल ऑब्लिगेशन पाती सटपूर्व नोकते उकमे सट तिटे सटपूर्व नोक अड़े तवर इलीगल अब वो नाम मुड़ा है नेक्स्ट पाती लॉफुल कंसिडरेशन சட்டபூர்வ கருத்தியலை தான் உட்கொண்டு இருக்க வேண்டும் அப்படி சட்டபூர்வ கருத்துக்களை உட்கொண்டு இருந்தாலே ஒழிய நாம் அதை சரியான ஒப்பந்தம்னு சொல்லலாம் ஸோ அதை தாண்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஒப்பந்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பல இடையூறுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் ஷுட் பி செட்டன் வித் ஏ லீகல் ஆப்ஜெக்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை ஈடுபடும்போது இரண்டு பார்ட்டிகளும் அந்த லீகல் ஆப்ளிகேஷன் உட்கொண்டே செயல்படுத்த வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பின்னாடி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டோ இல்லை குவாசி கான்ட்ராக்டோ ஏதோ ஏற்படுத்தும் போது அவங்க அந்த டிசல்யூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணும்போது வெரி டிஃபிகல்ட் டு டிசால்வ் பண்ணுறதா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஆப்ளிகேஷன் இஸ் வெரி மஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சென்ட் இது இலவச ஒப்புதல்னு சொல்லுவோம் இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிகள் இருவருமே சரி ஆஃபர் அதாவது கான்ட்ராக்டை அவங்க அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுற ரெண்டு பேருமே சரி ஸோ இலவச ஒப்புதலோடு தான் ஏது தான் நடைபெறுமே ஒழிய அதை கருத்தில் மறுத்துவிட்டு எதுவும் செயல்படுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்படாதோன்னா அது நடக்கும் இந்த இதில்னு பார்த்தீங்கன்னா காம்பிடென்சி ஆஃப் பார்ட்டிஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பிடென்சி ஆஃப் பார்ட்டின்றது பார்த்தீங்கன்னா கட்சிகளின் திறன் இப்போ இந்த ஒப்பந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த புள்ளி வழங்குபவரும் சரி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடவரும் சரி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் ஈடுபடுற ரெண்டு தரப்புமே சரி தங்களுடைய வளர்ச்சியை உட்கொண்டு தான் அதாவது வளர்ச்சியை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்களே ஒழிய அது இல்லாமல் எதுவும் செயல்படுத்த மாட்டாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பிடென்சி ஆஃப் பார்ட்டிஸ்ன்றது பார்க்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இரு தரப்பினருக்குமே இடையே அவங்களுடைய திறமையை உட்கொண்டு திறமையை ஃபேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒப்பந்தத்தின் வளர்ச்சி இருக்கும் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தின் விலகல்னு சொல்லுவோம் தமிழில் ஸோ த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் implies termination of contractual obligations அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் வந்து அவங்க அந்த கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தத்தின் அணுகுமுறையின்படி விலகிறது அதாவது விலக்கிக் கொள்வது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஏ கான்ட்ராக்ட் இஸ் டீம்டு டு பி டிஸ்சார்ஜ் தட் இஸ் கன்க்ளூடட் அண்டு நோ லாங்கர் பைண்டிங் இன் த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் அதாவது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பல சூழல்களை விலக்கப்படும் அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அந்த எந்தெந்த சூழலில் அந்த ஒப்பந்தம் விளக்கப்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பை சப்ஸ்டிடியூட்டட் அக்ரிமெண்ட் அண்ட் தென் டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம்
டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா, டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், தென் டிஸ்சார்ஜ் பை அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனரி, டிஸ்சார்ஜ் பை பிரீச். ஸோ நம்ம இதில் இருக்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரண்டு ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க. இவங்க அதாவது ஒப்பந்த புள்ளி வழங்குறவர், ஒப்பந்தம் வேலைக்காக கொடுக்குறவர், ஒப்பந்தத்தில் ஈடுபடுறவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கொடுத்துருக்கிற ஒரு காலத்தின் அளவுலேயோ அல்ல அவங்க ஒதுக்கி இருக்கிற பொருளாதாரத்தின் அளவுலேயோ இவங்க சரியான முறையில் அந்த ஒப்பந்த செயல்பாடு செய்ய பட்சத்தில் அவங்க வந்து ஒப்பந்தத்தை விலக்கி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் ஒப்பந்தத்தை விலக்கி கொள்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். இந்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பை சப்ஸ்டிடியூட்டட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில ஒப்பந்ததாரர்கள் வேலைகளை எடுத்துட்டு ஆர்டர், அதாவது இவ்வளோ புள்ளிகள் அப்படின்றத எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒப்பந்தம் வழங்குறவங்க விடலாம். ஆனால் அதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் சில குறிப்பிட்ட கம்பெனிகள்கிட்ட அவங்களுடைய வேலையை பிரித்து கொடுக்கும்போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்குற அந்த தரம்ன்றது அதில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான சூழலில் இவங்ககிட்ட இனிமேல் மேன் தொடர வேண்டாம், ஒப்பந்தம் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்பட்டுரும். அண்ட் தென் டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒப்பந்தத்தில் பொதுவாக கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ எதுக்காகன்னா அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் வந்து ஒப்பந்தத்தில் டெண்டர் விடப்படும், அதில் வேலையும் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரியான நேரத்தில் அதை முடிச்சு கொடுக்காத பட்சத்தில் இது டிஸ்சார்ஜ் செய்யப்படும். தென் டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம்னா ஒப்பந்தன்றது பொதுவாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த சட்டத்தை மீறி ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒப்பந்தம் கலைக்கப்படும். ஸோ அந்த கான்ட்ராக்டு வில் பி டிஸ்சார்ஜ் பிகாஸ் ஆஃப் த நான் பர்ஃபார்மிங் பை த லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காத வண்ணத்தில் அந்த மாதிரி சூழலில் டிஸ்சார்ஜ் செய்யப்படும். தென் டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், த மேன் சொன்ன மாதிரி தான் டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது. டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை சரியான முறையில் செய்யாது அப்படின்றது டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி, ஸோ தட் கான்ட்ராக்ட் மே பி கன்சர்ன், கான்ட்ராக்ட் மே பி கோயிங் ஆன், பட் அட் தி சேம் டைம் தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஒர்க் அப்படின்றத என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க, பட் அட் தி சேம் டைம் இவங்களால் சரியான டைமில் சரியான தரத்தில் இவங்களால் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான சூழலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் செய்யப்படுது. அதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்களுக்கு அவங்களுடைய வேலைகளில் அவங்களுடைய செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாத பட்சத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்படும். இந்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பிரீச். ஸோ இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம், உடன்பாட்டை முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலில் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பை பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் ரெமெடிஸ். ஸோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மீறல்னு சொல்லலாம், அதாவது ஒப்பந்தத்தை மீறல், அதோடைய ரெமெடிஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தீர்வுகள். ஸோ இப்போ த ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், சூட் அப் அண்ட் குவான்ட் ஆஃப் மெரிட், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் தென் சூட் ஃபார் இன்ஜங்ஷன். ஸோ ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்பு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் ஏற்படக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய டிஸ்பியூட்ஸ் காரணமாக அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் காரணமாக அதை கண்டினியூஷன் பண்ண முடியாதப்ப ஜஸ்டிஸ் உள்ளே ஈடுபட்டு அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட் அப் ஆன் குவாண்டம் மெரிட். ஸோ குவாண்டம் மெரிட் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் குட் பி ரெகுலர் ஆக்ஷன் டு த
கான்ட்ராக்ட் கண்டினியூஷன் தென் ஷூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸை ஃபிட் பண்ணி அதை ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு சொல்லலாம். ஷூட் ஃபார் இன்ஜெக்ஷன், ஸோ தடை உத்தரவை மீறி அதை சரி செய்யறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அரை ஒப்பந்தத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு அது என்னன்றது மீனிங் பார்க்கலாம். எ குவாசி கான்ட்ராக்ட் இஸ் எ கான்ட்ராக்ட் தட் இஸ் கிரியேட்டட் பை எ கோர்ட் ஆர்டர், not by an agreement made by the parties to the contract. Quasi contract are created by the court when no official agreement exists between the parties in disputes over payments for goods or service. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாசி கான்ட்ராக்ட், அதாவது இந்த அரை ஒப்பந்தம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் தானாக அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக அவங்க உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் கிடையாது. இது இது வந்து கோர்ட் ஆர்டர் மூலமாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட் ஆர்டர் மூலமாக உருவாக்கப்படுறது தான் இந்த குவாசி கான்ட்ராக்ட். இது எதனால் உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸில் பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் உருவாக்கப்படுறது தான் இது இந்த குவாசி கான்ட்ராக்ட். இந்த குவாசி கான்ட்ராக்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு தரப்பினருக்கும் ஏற்படக்கூடிய ஜஸ்டிஸ், அவங்க ரெண்டு பேருக்குமே நீதி கிடைக்கணும். ஸோ ஈக்குவேஷன், ரெண்டு பேருக்குமே நட்டத்தில் ஈடுபட்டக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த குவாசி கான்ட்ராக்ட். சம் இந்த குவாசி கான்ட்ராக்டில் சம் எசென்ஷியல் இருக்குது, இதில் சில இன்றியமையல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை இன் லா, இட் இஸ் நாட் ஃபார்ம்டு பை ஏ கான்ட்ராக்ட். இது வந்து சட்டத்தால் உருவாக்கப்படுறது, இது வந்து ஒரு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இட் இஸ் ஏ ரைட் இன் பர்சனாம் இன் பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் அவங்களுடைய உரிமைகளுக்காக உருவாக்கப்படுறது. இட் இஸ் ரைட் இன் பர்சனாம், அதாவது உறுப்பினர்கள் அவர்களுடைய அது ரைட்ஸ் படி இது உருவாக்கப்படுறது. அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா த இண்டிவிஜுவல் ஹூ இன்கர்ஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் என்டைட்டில் டு ரெசீவ் மணி. அண்ட் அதான் பிகினிங்கில் நம்ம சொன்னது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வென் தே ஆர் அஃபெக்டட் பை த பேமெண்ட் இஷ்யூஸ் ஆர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த டைமில் இது வந்து உருவாக்கப்படுறது. த ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தா த மேஜர் மோட்டிவ் ஆஃப் குவாசி கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் இங்கே கிடைக்கணும். அதுதான் மேஜர் மோட்டிவ் ஆஃப் குவாசி கான்ட்ராக்ட். அந்த அதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைஸ்டு த்ரூ ஏ லீகல் ஃபிக்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கான ஒரு அணுகுமுறையாக தான் இது இருக்குது. இது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு ஒப்பந்தமாக இது கருதப்படுது. இப்போ இந்த குவாசி கான்ட்ராக்ட்னு சம் எசென்ஷியல் பார்த்தோம். ஸோ இதில் சம் ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்காற்று நடைமுறையின்படி இது உருவாக்கப்படணும். இது இது முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தாரர்களின் நலன்களுக்கு உட்பட்டே இது செயல்படுத்தப்பட வேண்டும்.